Hi guys, welcome to Learn Automation Online. Previous videos la nama Maven intro and Maven eppadi namakku dependency management ku help pannudhu abingiradala paathama nama inno paaka vendiya oru mukkiyamaana functionality Maven odathu enna appadina build tool ah use agudhu. Idhu dhaan romba mukkiyamaana functionality. Dependency management 40% na build tool 60%. Andha 10% dhaan site oda structure management documentation inno matha sila functionalities ellame. Okay, sari. இது இந்த பிளாக்ல இருக்கிற ஆர்டிக்கல் தான் நம்ம இவ்வளோ நேரமாக டெப்த்தாக பார்த்தது. அதோட சைட் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இல்லை இந்த டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே இது நீங்கள் படிக்கும்போதுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். முடிஞ்சால் படிங்க, ஃப்ரீயாக டைம் கிடைக்கும்போது. லேர்ன் ஆட்டோமேஷன் ஆன்லைனுக்கு போனீங்கன்னா மேலே மேவன் அப்படின்றது இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா எடுத்தோடனே ஃபஸ்ட் ஆர்டிக்கலாக இதுதான் வரும். ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் எதை படிக்கணும் அப்படிங்கிறது. நான் டுட்டோரியல்ஸ் எழுத ஆரம்பித்த காலத்துலேருந்து இந்த ஸ்ட்ரக்சரை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன போகணும் அப்படிங்கிறது இருக்கும், சரியா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதை நம்ம க்ரியேட்டும் பண்ணிட்டோம், கரெக்டாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி நம்ம ஒரு இது போட்டு வச்சுருந்தோம். சரி, இப்போது இங்கே இந்த ஜேஆர்இ சிஸ்டம் லைப்ரரியை பாருங்களேன். 1.5 வெர்ஷன் இருக்குது. மேவன் டிஃபால்ட்டாக எப்பவுமே 1.5 தான் எடுத்துக்கும், சரியா? ஆனால் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறது 1.8. நீங்கள் எந்த வெர்ஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த வெர்ஷன். நான் 1.8 ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 1.5 சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ரொம்ப பழைய வெர்ஷன் இல்லை, கரெக்டாக 1.5 ரொம்ப பழைய வெர்ஷன். 1.8 1.10 கிட்ட போயிடுச்சு. இப்போ 1.5 எனக்கு இருக்கக்கூடாது, இதை 1.8 மாற்றணும் அப்படின்னா நார்மலாக போய் நம்ம மேனுவலாலாம் மாற்றிகிட்டு இருக்க முடியாது. மேவனை பொறுத்த வரைக்கும் மாற்றலாம். மேவனை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணணும்னா எல்லாமே pam.xml தான் நம்ம கை வைக்கணும், சரியா? pam.xml இந்த ப்ராஜெக்ட் எனக்கு எப்படி இருக்கணும், இந்த ஜாதகம்னு சொல்லுவாங்கள்ல, உன் ஜாதகமே என் கையில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், உன்னை பற்றின கம்ப்ளீட் டேட்டா என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அதில் மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த pam.xml. அதில் தான் நம்ம இது எந்த ஜேஆர்இ சிஸ்டம் லைப்ரரியா எந்த ஜேடிக்கேவை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இதை நம்ம எப்படி சொல்லுவோம், எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா ப்ளகின்ஸ் மூலியமாக. இந்த வார்த்தை நம்ம ஃபஸ்ட்டு இந்த டெர்மினாலஜிஸில் பார்த்தோம்ல. ப்ளகின் மூலியமாக நாம் இந்த மேவன் வந்து இந்த வெர்ஷனில் கம்பைல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கு தான் அந்த ப்ளகின் யூஸ் ஆக போகுது, சரியா? இந்த கோடு தான், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இதுக்காக தான் இந்த சைட்டை வந்து நான் ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறேன். நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், சரியா? ஓகே, இது யாரோட சைட்டும் இல்லை, என்னோடது தான். வேறு யாரோ இருந்ததுன்னா நான் கிரெடிட் கொடுத்துருப்பேன், இல்லைனா பார்க்கும்போதே தெரியும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ப்ராஜெக்ட் டேக் எங்கே முடியுதோ அதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே நான் போட்டுடுறேன், ஓகேவா? இது அப்படியே யோசிச்சு பாருங்களேன், ஒன்றுமே இல்லை, இது நார்மல் எக்ஸ்எம்எல் தான். என்ன பண்ணுதுன்னா பில்ட் ஆகுது, சரியா? எப்படி டிபெண்டன்சியை எல்லாத்தையும் டிபெண்டன்சிஸ் அப்படின்னு ஒரு டேகுக்குள்ளே போட்டோமோ அதே மாதிரி ப்ளக்இன் எல்லாத்தையும் ப்ளக்இன்ஸ் அப்படின்ற அந்த டேகுக்குள்ளே போட போகிறோம். இந்த விஷயம் முடிஞ்சு போச்சா? இதோட பில்டு டீட்டெயில்ஸ் இதெல்லாம், ஓகேவா? இந்த ப்ராஜெக்ட் பில்ட் ஆகும்போது என்னென்னலாம் நடக்கணும் அப்படின்ற விஷயம் எல்லாம் இதுக்குள்ளே எழுதி வைப்போம், ஓகேவா? இந்த org.apache.maven.plugins இங்கே பாருங்கள், குரூப் ஐடி, ஆர்டிஃபேக்ட் ஐடி, வெர்ஷன், திரும்ப திரும்ப இதே தான் வரும். இதை தவிர்த்து வேறு எதுவுமே வராது. மேவனை ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் மேவன் மாதிரி சிம்பிளஸ்டான விஷயம் எதுவுமே கிடையாது. புரிஞ்சிக்கிட்டா சரி. இந்த வெர்ஷன் போட்டாச்சு. இந்த கான்ஃபிகரேஷன் டேக் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சோர்ஸ் வந்து என்னோட மெஷினில் எப்படி இருக்கணும், டார்கெட் வந்து எந்த மெஷினில் ரன் ஆக போகுதோ அந்த இதை மென்ஷன் பண்ணுறது. நான் சோர்ஸுக்கும் சரி டார்கெட்டுக்கும் சரி ரெண்டுத்துக்குமே 1.8 போட்டுக்க சொல்லிட்டேன், ஓகே? பில்டு, ப்ளகின்ஸு, ப்ளகின்னு எந்த ப்ளகின் வேணுமோ அந்த ப்ளகின்னோட டீட்டெயில் இது. அதில் என்னத்தை கான்ஃபிகர் பண்ண சொல்கிறேன்னா என்னோட ஜேடிகேவை கான்ஃபிகர் பண்ண சொல்கிறேன், ஓகே? இப்போ நான் இதை கொடுத்துட்டு சேவ் பண்ண உடனே மறுபடியும் என்ன ஆகும் பாருங்கள், பில்டிங் ஒர்க் ஸ்பேஸ். எப்போல்லாம் pom.xml ஃபைலில் ஒரு புதுசாக ஒரு மாடிஃபிகேஷன் வருதோ அப்போ எல்லாம் நமக்கு பில்டிங் ஒர்க் ஸ்பேஸ் நடக்கும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா மை காட், எரர் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடியாச்சும் எந்த எரரும் இல்லாமல் இருந்தது, இப்போது எரர் வந்துருச்சு. என்ன காரணம் அப்படின்னா இங்கே நான் 1.5 ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இங்கே 1.8 எக்ஸ்பிளிசிட்டாக போட்டு பண்ணியிருக்கீங்க, என்னால் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆக முடியலை அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஜெக்ட் கதருது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரைட் கிளிக் பண்ணி மேவன் அப்டேட் ப்ராஜெக்ட், ஓகேவா? எந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்குமோ அந்த ப்ராஜெக்ட் செலக்ட் ஆகிருக்கும். ஸோ
ஓகே கொடுத்தோம்னா அப்டேட் ஆகும். இந்த இடத்துல அப்டேட்டிங் ப்ராஜெக்ட்னு வருதா, இப்போ அந்த எரர் போயிடுச்சா, இப்போ ஜாவா வெர்ஷன் பாருங்கள் 1.8. சரியா, இந்த மேவன் அப்டேட் ப்ராஜெக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ஃபோர்ஸ் அப்டேட் மாதிரி தான். எப்போல்லாம் நம்ம நிறைய தடவை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களே, என்னென்னமோ பண்ணியிருப்பீங்க, ஒர்க் ஆகாது, ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ண உடனே ஒர்க் ஆகிடும். அதே மாதிரி தான் இங்கே நம்ம டிஃப்ரெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம், இதுக்கு அதுக்கு மிஸ்மேட்ச் ஆகுது, இதால் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆக முடியலை, அதனால் நம்ம மேனுவலாக போய் ஒரு தடவை அப்டேட் கொடுக்குறோம். நீங்கள் கொடுத்த சேஞ்ச் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படின்னா ஒரு தடவை அப்டேட் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக நடந்துடும். சரியா, ஃபைன், அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கம்பைலர் டீட்டெயிலும் மாறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சிம்பிளாக ஒரு ஓப்பன் கூகுள் ஸ்கிரிப்டை எழுத போகிறோம். ஓகே, ஸோ நியூ பேக்கேஜ் செலினியம் டெஸ்ட் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். சரியா, இதுக்குள்ளே ஓப்பன் கூகுள் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஓப்பன் கூகுள் உள்ள மெயின் மெத்தட் போட்டுடுறேன். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நம்ம எழுத வேண்டிய ஆக்சுவல் கோடெல்லாம் மெயின் ஜாவாக்குள்ளே வரணும், டெஸ்ட் ஜாவாக்குள்ளே யூனிட் டெஸ்டிங் கோடு தான் வரணும். நம்ம பண்ணுறது டெஸ்டிங் தானே, டெஸ்டிங் கோடை நான் இதுக்குள்ளே எழுதிக்கிறேன் அப்படி யோசிக்காதீங்க. டெவலப்பருக்கு இது டெஸ்டிங் கோட், நம்ம டெஸ்டர்ஸ் நமக்கு இதுதான் டெவலப்மெண்ட் கோடே. சரியா, நல்லா இருக்குல்ல, ரைமிங்காக இருக்கு. ஓகே, கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு என்ன தேவை, வெப் டிரைவர், டிரைவர் ஈக்குவல் டு நியூ குரோம் டிரைவர். இது ஏன் இப்படி ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுது, நான் சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டியே போடாமல், ஒருவேளை நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாமல் எப்படி நாம் குரோம் டிரைவரையோ ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவரையோ லான்ச் பண்ணுறது அப்படின்னு ஒரு இன்டர்வியூ க்வெஸ்சன் வரும். அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணும்போது நான் செட் பண்ண ப்ராப்பர்ட்டினால, என்விரான்மெண்ட் வேரியபிள் ஆட் பண்ணனால, எனக்கு அந்த சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. சரியா, அடுத்தது டிரைவர் டாட் கெட் எந்த சைட்டுக்கு போக போகிறோன்னா, http://www.google.co.in. ஓகே, ஸோ இந்த சைட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ இதை நார்மலாக நம்ம ரன் பண்ணுறோம். ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன் கொடுத்தா என்னாகும், நமக்கு ப்ரௌசர் ஓப்பன் ஆகி google.co.in ஓப்பன் ஆகும். கரெக்டாக, இதுதான் ஆக்சுவல் கோடு. இதை நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கிளைண்ட்டுக்கு நம்ம கொடுக்கணும். ஓகே, இப்போ வாட்ஸ்அப் நம்ம யூஸ் பண்ணுறோம், வாட்ஸ்அப் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கோடு எழுதிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு ப்ராடக்டை கொடுக்கும்போது இந்தாங்க வாட்ஸ்அப் கோடு வச்சுக்கிங்க ரன் ஆகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம யூஸ் பண்ண முடியுமா, முடியாது. நமக்கு அது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டபிள் ஃபைலாக, அதாவது ஒரு இன்ஸ்டாலபிள் ஃபைலாக, எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக நமக்கு அது வேணும். கரெக்டாக, ஒரு ஏபிகே ஃபைலாக வந்தால் தான் நாம் அதை எடுத்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். வெறும் கோடாக இருந்ததுன்னா நமக்கு எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ரன் பண்ணும்போதே கூட உங்களுக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்க முடியும், எடுத்துக்குங்கன்னு ஆக்சுவல் சோர்ஸ் கோடை கொடுத்தாங்கன்னா நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமா, முடியாது. அதே மாதிரி தான் நம்ம இதுதான் நம்மளோட டெஸ்ட் கேஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கிளைண்ட்டுக்கு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஏ இது என்ன மேன், இது எப்படி ரன் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ அவங்களுக்கு நோகாமல் டபுள் கிளிக் பண்ணால் ரன் ஆகிற மாதிரியோ, இல்லை கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் இந்த கமாண்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரன் ஆகி ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தானே நம்ம சொல்லணும். அந்த கோடை, உங்கள்கிட்ட இருக்கிற சோர்ஸ் கோடை ஒரு இன்ஸ்டாலபிள் ஃபைலாக, ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக மாற்றுறதுக்கு பேர் தான் பில்டு ப்ராசஸ். சரியா, பில்ட் ஆட்டோமேஷன் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்னென்னா, உங்கள்கிட்ட இருக்கிற கோட் ஒரு டிவைஸில் இன்ஸ்டாலபிளாவோ இல்லை ரன்னபிளாவோ அந்த ஃபார்மேட்டுக்கு மாறுற மாதிரி நீங்கள் பண்ணுற எல்லா இன்டர்மீடியட் ஸ்டெப்பும் பில்டு ப்ராசஸ். சரியா, அந்த பில்டு ப்ராசஸை மேவன் ரொம்ப ஈஸியாக்குது. சரிங்களா, இதுக்கு முன்னாடி ஆண்ட் இருந்தது, ஆண்டெல்லாம் பேசினோம்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆண்ட்னு ஒரு டூல் இருந்தது மேவனுக்கு முன்னோடி. சரிங்களா, அதுக்கப்புறம் தான் ஆண்ட்லேருந்து தான் மேவன் வருது. ஸோ அந்த ஆண்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை பண்ணணும், இப்படி பண்ணணும், இதை பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு ஆண்டில் சொல்லிக்கிட்டு இருக்கணும். மேவனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னு சொன்னால் மட்டும் போதும், அது எப்படி பண்ணணுன்றதை அது பார்த்துக்கும், நாம் எக்ஸ்பிளிசிட்டாக அதை செய்ய தேவையில்ல. சரியா, அதனால தான் ஆண்ட்லேருந்து மேவன் பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு படிக்கணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக ஆண்ட்டை படிங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். அதை படிக்கும்போது மேவன் தெய்வமாக கண்ணுக்கு தெரியும். சரி, ஓகே, இப்போது இந்த ப்ராடக்டில்
நான் வந்து எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட் வேற ஆட் பண்ணிருக்கமே, அது எதுக்கு வேஸ்டா இருக்கு? சரி ஓகே, அதையும் ஆட் பண்ணி விட்டுருவோம். எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட், இந்த இடத்துல கோட் ஆல்ரெடி எழுதி வச்சுருந்தேன், இஃப் யூ டோன்ட் மைண்ட் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்ற வீடியோவில் இது தெளிவாக இருக்கிறனால, இதோட ஸ்கோப் இது இல்லைன்றதுனால இதை நான் பண்ணிட்டேன். சரியா? ஓகே, வெப் டிரைவர். ஃபைன், என்ன பண்ணியிருக்கோம்னா, எக்ஸ்டெண்ட் ஹெச்டிஎம்எல் ரிப்போர்ட்டர் ரிப்போர்ட் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு ஒரு ஃபைலு, அடுத்தது எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் டக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் கேஸ் பேர் வச்சுருக்கேன். அடுத்து கூகுள் டாட் காம்க்கு போகிறேன், சர்ச் பண்ணுறேன் வாட்ஸ்அப் டக் அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ணுறேன். இந்த டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது இந்த ப்ராசஸை, இந்த கோடை நாம் ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக மாற்ற போகிறோம். ஓகே, இப்படி தான் பில்டு நடக்கும். சரிங்களா? ஃபைன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது இந்த அப்டேட் ப்ராஜெக்ட் இதெல்லாம் தான் பார்த்தோம். இப்போது நாம் எப்படி பில்டு பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். பில்டு பண்ணணும் அப்படின்னா இது ஜாரா மாற்றணும். விண்டோஸை பொறுத்த வரைக்கும் இஎக்ஸி ஃபைலாக இருக்கும், ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் ஏபிகே ஃபைலாக இருக்கும், கரெக்டாக? ஜாவாவை பொறுத்த வரைக்கும் ஜார் ஃபைலாக இருக்கும். ஸோ இதை நாம் ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஜாராக மாற்ற போகிறோம். எப்படி மாற்றுவோம் அப்படின்னா, நார்மலாக ஜாவராக மாற்றுறோம்னு வச்சுக்கோங்களேன், ரைட் கிளிக்கு. இதையும் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். எக்ஸ்போர்ட், எக்ஸ்போர்ட் ஆஸ் ரன்னபிள் ஜார்னு இங்கே இருக்குல்ல. ஸோ இந்த ரன்னபிள் ஜார் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்து எந்த கிளாஸை மெயின் கிளாஸாக அது எடுத்துக்கணும்னு கேட்கும். இந்த இதை பாருங்களேன், இந்த ஸ்டெப்பு. ஓகே, இதே இப்பயே பார்த்துருவோம். எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா ஜாரா எக்ஸ்போர்ட் ஆகும். எந்த கிளாஸை நான் மெயின் கிளாஸாக எடுத்துக்கிட்டு ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். இது வரைக்கும் நீங்கள் எதெல்லாம் மெயின் கிளாஸாக அடிச்சு வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே வரும். எத்தனை மெயின் கிளாஸ் இருக்கோ அத்தனை மெயின் கிளாஸ் இருக்கும். இதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு மெயின் கிளாஸ் தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராஜெக்டில் 1000 மெயின் கிளாஸ் வச்சுருந்தா எந்த இடத்துலேருந்து நம்ம எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணணுன்றது நமக்கே புரியாமல் போயிடும். சரியா? ஸோ இந்த ஓப்பன் கூகுள் எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட் வயா மேவன் அப்படிங்கிறது தான் எனக்கு மெயின் கிளாஸாக இருக்கணும்னு நான் இங்கே சொல்லிட்டேன். சரியா? இதுக்கப்புறமேட்டுக்கு நான் இதை ஃபினிஷ் கொடுத்தேன் அப்படின்னா, இங்கே மூணு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். எக்ஸ்ட்ராக்ட் ரெக்வயர்ட் லைப்ரரிஸ் இன்டு ஜெனரேட்டட் ஜார், பேக்கேஜ் ரெக்வயர்ட் லைப்ரரிஸ் இன்டு ஜெனரேட்டட் ஜார். இப்போது இந்த கோடு நமக்கு ரன் ஆகணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட் ஜார் தேவை, செலினியம் ஜார் தேவை. இது இருந்தால் தான் இந்த கோடு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது. இப்போ இதை நான் ஒரு ப்ராடக்டாக மாற்றுறேன் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டு ரன் ஆகக்கூடிய மெஷின்லேயும் இந்த ஜார் இருக்கணும், கரெக்டாக? அப்போ தான் இது ரன் ஆகும். சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் எதுவுமே இல்லாமல் இந்த கோடே ரன் ஆகலை. அப்போ இந்த கோடு நான் ப்ராடக்டாக மாற்றுறேன்னா, அந்த ப்ராடக்ட்டுக்கும் இந்த சப்போர்ட்டிங் லைப்ரரிஸ் எல்லாமே தேவை. அந்த லைப்ரரி ஹேண்டில் பண்ணுற ஆப்ஷன் தான் இந்த லைப்ரரி ஹேண்ட்லிங். சரிங்களா? இந்த லைப்ரரி ஹேண்ட்லிங்கில் நான் என்ன பண்ணுறேன்னா, மூணு ஆப்ஷன் இருக்குது. இப்போது பேக்கேஜ் ரெக்வயர்ட் லைப்ரரிஸ் இன்டூ ஜென்ரேட்டட் ஜார் அப்படின்னு நான் சொன்னேன்னா என்ன ஆகும்னா, ரெஃபரன்ஸ் லைப்ரரி செக்ஷன் இருக்குல்ல, அது எல்லா ஜாரையும் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட இந்த ஜார் பேர் ஓப்பன் கூகுள் டாட் ஜார் நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜாரில் கொண்டு வந்து ஒரேடியாக பண்டில் பண்ணி வச்சிரும். இந்த ஜார் ஒரு 2 KB வருதுன்னா, இங்கே நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கிற லைப்ரரியில் ஒரு 30 MB வருதுன்னா, எல்லாமே ஒட்டு மொத்தமாக பண்டில் ஆகி வந்துடும். சரியா? இது ஒரு ஆப்ஷன். இல்லையா, எனக்கு அப்படி ஒரே ஜாரில் பண்டில்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னா, எனக்கு என்னென்னலாம் ரெக்வயர்ட் லைப்ரரிஸ் தேவையோ அது எல்லாத்தையும் என் ஜார் எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்தில் ஒரு ஃபோல்டர், லிப்பு ஃபோல்டர் இல்லை கான்ஃபு ஃபோல்டர்னு ஏதாவது ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி நான் அங்கே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, இது புரியுதா? இப்போதைக்கு நான் இந்த தேர்ட் ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்குவோம். இதை ஃபினிஷ் பண்ணனா, இங்கே பார்த்தீங்களா, சேவ் அஸ் ஆண்ட் ஸ்கிரிப்ட்னு ஒன்று வந்தது, கவனிச்சிங்களான்னு தெரியல. ஓகே, இது இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பில்டு ப்ராசஸ், கரெக்டாக? இந்த கோடை ப்ராடக்டாக பில்டு பண்ணுறோம். அந்த பில்டு ப்ராசஸுக்கு ஆண்ட் அந்த இடத்துல எக்லிப்ஸ் வந்து காட்டிக்கிட்டு இருக்கு. டெஸ்க்டாப்பில் என்ன பண்ணியிருந்தேன், ஓப்பன் கூகுள் அப்படின்னு ஒரு ஜார் போட்டிருக்கேன். ஓப்பன் கூகுள்னு ஒரு ஃபோல்டர் வந்து பார்த்தீங்களா, அதில் எனக்கு என்னென்னலாம் ஜார் தேவைப்பட்டுச்சோ அது எல்லாமே இங்கே இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஜாரை நான் ரன் பண்ண போகிறேன். எப்படி ரன் பண்ண போகிறேன் அப்படின்னா, கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி இப்படி தான் ஜார் ரன் பண்ணணும். எங்கே இருக்குது, டெஸ்க்டாப்பில் இருக்கா இந்த ஃபோல்டரு? ஸோ சிடி அப்படின்னா சேஞ்ச் டைரக்டரின்னு அர்த்தம், டெஸ்க் டாப். ஓகே,
இது கேஸ் சென்சிட்டிவ்லாம் கிடையாது, பட் லினக்ஸ் மிஷினில் சென்சிட்டிவிட்டியை பார்க்கும். நம்ம ரெசியூம்லலாம் ஒருவேளை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், ஏன் ஈவன் ப்ரொஃபஷனல்ஸுமே கூட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸில், டெக்னிக்கல் ஸ்கில்ஸில், ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் விண்டோஸ் போட்டிருப்பீங்க. விண்டோஸ்லேயே விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் பேசிக்கு, விஷுவல் பேசிக்கு, விண்டோஸ் 10, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, இப்படி விண்டோஸ்லேயே பல வெர்ஷன் இருக்கும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேட்டகரியில் எனக்கு விண்டோஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி போடுறோம் அப்படின்னா, எப்போ போடணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜியூஐயே இல்லை, கம்ப்ளீட்டாக கமாண்ட் ப்ராம்ப்டில் டெர்மினல் மூலியமாகவே உங்களுக்கு ஒரு ஃபைலை காப்பி பண்ணணும், இல்லை இந்த ஃபைலை இங்கே பேஸ்ட் பண்ணணும், இங்கேருந்து டெலிட் பண்ணணும், இந்த மாதிரி ஜியூஐ மூலியமாக நீங்கள் பண்ணுற எல்லா ஆப்ரேஷனையும் மவுஸை யூஸ் பண்ணாமல் டெர்மினல்லே கமாண்ட் ப்ராம்ப்டில் வழியாகவே எல்லாத்தையும் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாங்க அப்படின்னா, அப்போ நம்மளால் அதை பர்டிகுலராக கடக்கடக்கடன்னு எந்த கஷ்டமும் இல்லாமல் செய்ய முடியுது அப்படின்னா, அப்போ தான் நமக்கு அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தெரியும் அப்படின்னு சொல்லி போடுறதுக்கு எலிஜிபிள். சரியா? அப்படி இல்லைன்னா போட்டுக்கலாம், 7, 8, 10 வரிசலாக அதெல்லாம் போடாதீங்க, அதெல்லாம் நல்லா இருக்காது, பார்க்குறவங்க ரொம்ப அசிங்கமாக நினச்சிருவாங்க. ஓகே, ஸோ இந்த லொக்கேஷனில் இருக்கிற ஜாரை ரன் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன கமாண்டுனா, java-jar, jar name.jar. நம்மளோட ஜார் நேம் என்னது? ஓப்பன் கூகுள், கரெக்டா? ஸோ ஓப்பன் google.jar இதை நான் என்டர் அடித்தேன்னா என்ன ஆகும்னா, ரன் ஆக ஆரம்பிக்கணும். ரெஃபரன்ஸ் லைப்ரரிஸ் எல்லாத்தையும் எங்கேருந்து எடுத்துக்கணும்னா, பார்த்தீங்களா, ஸ்டார்டிங் க்ரோம் டிரைவர் தெரியுதா இந்த இடத்துல, ஸ்டார்டிங் க்ரோம் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌசர் நமக்கு ஓப்பன் ஆகி ரன் ஆக ஆரம்பிக்கும். எங்கேருந்து எடுத்துக்குது அப்படின்னா, இந்த டிரைவர் ஃபுல்லாக அந்த ஓப்பன் கூகுள்ன்ற அந்த ஃபோல்டர் சப் ஃபோல்டர் இருந்ததில் அந்த இடத்துலேருந்து எடுத்துக்குது. நம்ம எம்பட் பண்ணியும், இந்த ஜாருக்குள்ளே எம்பட் பண்ணியும் நம்ம வைக்கலாம். ஓகேவா? இந்த ப்ராசஸ் தான் பில்டு ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பில்டு ப்ராசஸை நம்ம மேனுவலாக பண்ணோமா, இது மேவன் எப்படி நம்மளுக்கு ஈஸியாக பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அவ்வளோதான், ரைட்? ஓகே, ஸோ மேவன் எப்படி நமக்கு பில்டு ப்ராசஸை பண்ண போகுது அப்படின்னா, இங்கே தான் நமக்கு இந்த பில்டு லைஃப் சைக்கிள் அப்படின்னு வரும். பில்டு லைஃப் சைக்கிளு, ஃபேஸஸு, கோல்ஸு, இதெல்லாம் இங்கே தான் வரும். ஸோ இதெல்லாம் தியரி நம்ம அடுத்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு நம்ம எப்படி பில்டு பண்ணுறது அப்படிங்கிறத டைரெக்டாக ஒர்க் ஃப்ளோ மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதை ரன் பண்ணி முடித்தாச்சு. நமக்கு இது ரன் பண்ணி முடித்த உடனே என்ன பண்ணியிருக்கோம்னா, ரிப்போர்ட்டுன்னு ஒரு இண்டெக்ஸ், ஐ மீன் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம்ல, report.html ஒரு ஃபைல் எங்கே இருக்கோ அந்த இடத்துல ரன் பண்ண சொல்லி கிரியேட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ report.html நமக்கு ஒரு ஃபைலும் கிரியேட் ஆகிருக்கும். கிரியேட் ஆகிடுச்சு, டெஸ்ட் கேஸ் பாஸ்டு, சூப்பர், எக்ஸ்டென்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு, ஃபைன். இப்போ நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, டெலிட் பண்ணி விட்டுறலாம், இல்லைனா அப்புறம் நான் மறந்துடுவேன். ஓகே, இப்போ இந்த ப்ராசஸை நாம் ஆட்டோமேட் பண்ண போகிறோம். எப்படி ஆட்டோமேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பில்டு ப்ராசஸை மேவன் மூலியமாக எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, ரைட் கிளிக், ரன் ஆஸ் மேவன் பில்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேவன் பில்டு, மேவன் கிளீனு, ஜென்ரேட் சோர்ஸஸ், இன்ஸ்டாலு, டெஸ்ட்டு, இது எல்லாமே லைஃப் சைக்கிள் ஃபேஸஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதை நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, மேவன் பில்டு. ஓகே, மேவன் பில்டை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கோல்ஸ் அப்படின்னு ஒன்று கேட்கும். இந்த பில்டு எந்த கோலை அச்சீவ் பண்ணணும், புரியுதுல்ல? நீங்கள் இந்த கோடை பில்டு பண்ண போகிறீங்க, என்ன பண்ணணும்னா இந்த கோடை அப்படின்னா, பேக்கேஜ். நம்ம என்ன சொல்கிறோம், இதை டிஸ்ட்ரிபியூட்டபிள் ஃபார்மேட்டில் மாற்றணும். அதாவது இந்த ஜாரை நீங்கள் கொடுக்கறதே கிளைண்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக தான், இந்த ஜாரை நீங்கள் கிரியேட் பண்ணுறதே வேற ஒரு யூசர் எண்ட் யூசருக்கு போய் இந்த ஜார் ரன் ஆகணும்னு தான். அப்போது நம்ம யாருக்காவது எதையாவது கொடுக்கணும்னா என்ன பண்ணுவோம், பேக் பண்ணி தானே கொடுப்போம். அதுதான் இந்த பேர், பேக்கேஜ் அப்படிங்கிறது ஒரு கோல். ஓகே, அந்த பேக்கேஜை கொடுத்துட்டு அப்ளை கொடுத்து ரன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பில்டாக ஆரம்பிக்கும் ப்ராடக்ட். கன்சோல் இப்போ ஓப்பன் ஆகி கட 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 கடன்னு எதையோ எழுதிட்டு வரும். சரியா? கன்சோல் ஜி, தோ ஸ்கேனிங் ஃபார் ப்ராஜெக்ட், என்ன ஆகுது அப்படின்னா, இதை மேக்ஸிமைஸ்டு வெர்ஷன்லேயே பார்க்கலாம். ஸோ பில்டிங் என்னன்னா, நம்மளோட ப்ராஜெக்ட் நேமு, ஆர்டிஃபேக்ட் ஐடி ப்ளஸ் அதோட வெர்ஷன், இதுதான் ஜார் நேமாக வரும். என்ன பண்ணுதுன்னா, எல்லாத்தையும் தேவையானது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணிவிட்டு பில்டு சக்ஸஸ் ஆகிடுச்சு. எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு அதுவே சொல்லியிருக்கும். அதாவது இங்கே பாருங்கள், இந்த லொக்கேஷனில் இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷனை நான் காப்பி பண்ணிக்கிட்டு ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் கொண்டு போய் நான் இதை அப்படியே பேஸ்ட் பண்ணி என்டர் அடிக்கிறேன்.
So enna aguduna inga pathingala inda jar generate aayidichu extend report via maven 001 snapshot avladhan super nama build panniyaachu jar generate panniyaachu anga nama evlo velaya pannom inga evlo velaya pandrom vidhyasam puriyudilla anga neenga ethan thara pannalum adhe velaya thirumba thirumba pannit irukkanum okay so ipa inda jar ah na run panni paaka poren command inge irundhu neenga idha command prompt ku ponuna inda location la mele cmd port enter adichinaave andha location la command prompt open aayidum okay va இதை ரன் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டு ஜாவா ஹைஃபன் ஜார் ஃபைல் நேம் டாட் ஜார் ஓகே இதை ரன் பண்ணோம்னா நமக்கு இப்போ ரன் ஆகணும் அங்கே ரன் ஆன மாதிரியே என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ரன் ஆகு இவ்வளோ நேரம் பண்ணுதே சூப்பர் ரன் ஆகலை அதுக்கு பதிலாக ஒரு எரர் சொல்லுது என்ன எரர் சொல்லுதுன்னா நோ மெயின் மேனிஃபெஸ்ட் அட்ரிபியூட் இன் எக்ஸ்டன்ட் ரிப்போர்ட் வயா 0.0.1.jar நீங்கள் ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிங்கன்னா மற்றதெல்லாம் விட்டுருங்க நோ மெயின் மேனிஃபெஸ்ட் அட்ரிபியூட் இது எந்த மாதிரி இருக்குது நோ மெயின் மெத்தட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை இப்போ இந்த இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது மெயின் மெத்தடே இல்லை பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயினே இல்லை ஓகேவா இது பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயினாக இருக்கிற வரைக்கும் நம்ம ரைட் கிளிக் கொடுத்து ரன்னாஸ் கொடுத்தோம்னா ஜாவா அப்ளிகேஷன் வரும் இப்போ இது என்னன்னே தெரியலையா இதை ரன் பண்ணோம்னா கண்டிப்பாக ரன் ஆகுமா ஆகாது ஸோ அதே மாதிரி தான் நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப என்ன சொன்னோம் எந்த மெயின் மெத்தடுன்னு நம்ம செலக்ட் பண்ணோமா எந்த கிளாஸோட மெயின் மெத்தடை அது எடுத்துக்கிட்டு அதை என்ட்ரி பாயிண்ட்டாக வச்சு அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு நம்ம நார்மலாக எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப சொன்னோமா இங்கே நம்ம ஏதாவது சொல்லியிருக்கோமா அந்த மாதிரி இல்லை அதனால தான் இந்த எரர் நமக்கு வருது ஸோ இந்த கிளாஸோட இது தான் மெயின் மெத்தடு அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணணும் எங்கே மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா manifest.mf அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும் ஓகே எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களோட டார்கெட் ஃபோல்டருக்குள்ளே இப்போ நம்ம போய் எடுத்தோம்ல அந்த ஜாரு எங்கே இருக்கோ அந்த டார்கெட் ஃபோல்டருக்குள்ளே கிளாஸஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் அதில் மெட்டா ஐஎன்எஃப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் அதுக்குள்ளே manifest.mf அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் இந்த manifest ஃபைல் தான் எந்த ஜாரை ரன் பண்ணும்போது எந்த கிளாஸை ரெஃபர் பண்ணணும் எந்தெந்த லைப்ரரிஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிற தகவலை வச்சிருக்கிற ஒரு ஆள் ஓகே இவர்கிட்ட இப்போதைக்கு என்ன தகவல் இருக்குன்னா மேனிஃபெஸ்ட் வெர்ஷன் இருக்குது யார் பில்ட் பண்ணான்னு எந்த ஜேடிக்கில் பில்ட் ஆச்சுன்னு இருக்கு அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை எந்த கிளாஸை ரன் பண்ணணும் எந்த கிளாஸை ரன் பண்ணும்போது எந்த லைப்ரரிஸாக ரெஃபர் பண்ணணும் இது ரெண்டு டீட்டெயில்ஸும் இருந்தால் தான் நம்ம கோடு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும் அந்த ரெண்டு டீட்டெயில்ஸும் இவங்கள்ட்ட இல்லை அதனால தான் இது நடக்கலை ஓகே ஸோ இது என்னோடய எய்ம் என்னென்னா எடுத்தவுடனே டேரெக்டாக இதெல்லாம் போடுங்க ஒர்க் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறதுல எந்த புண்ணியமுமே இல்லை யாருமே எதையுமே கற்றுக்க போகிறது கிடையாது நம்ம எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் முறையில் தான் கற்றுக்க போகிறோம் மனிதன் இன்னும் தோன்றதுலேருந்து அப்படி தான் கற்றுக்கிட்டு இருக்கோம் சரியா எத்தனை தப்பான வழி இருக்கோ எல்லாத்தையும் சரியாக செஞ்சு பழகினதுக்கு அப்புறம் தான் எது எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை எது எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அது டெக்னாலஜிக்கும் பொருந்தும் நம்ம நெருப்பு எடுத்தோடனே ஒரே அட்டம்ப்டில் கண்டுபிடிச்சிட்டோமா என்ன இல்லை இல்லை ஃபைன் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு இந்த கிளாஸ் தான் மெயின் கிளாஸ்னு சொல்லணுமா அதே மாதிரி இது இதெல்லாம் ரெஃபரன்ஸ் லைப்ரரிஸ் இந்தந்த ஜாரெல்லாம் நீ ரெஃபர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லணுமா அதுக்கு ஒரு பிளகின் ஆட் பண்ண போகிறேன் அவ்வளோதான் இந்த பிளகினை எடுத்து போட்டு இந்த பிளகின் என்ன பண்ணுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ இந்த பிளகின் எங்கே கொடுக்கணும் பிளக்கின்ஸ் அப்படிங்கிற டேகுக்குள்ளே கொடுக்கணும் கொண்டு போய் பிளக்கின்ஸ் முடித்ததுக்கப்புறம் நம்ம போட்டோம்னா எரர் சொல்லும் ஓகே பிளக்கின் அப்படிங்கிறது பிளக்கின்ஸ் டேகோட சைல்டு டேகாக தான் இருக்கணும் அதுக்குள்ளே தான் இருக்கணும் ஸோ கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்கன்னா அலைன் ஆகிக்கும் இது என்ன பண்ணுதுன்னா மேவன் பிளக்கின் தான் மேவன் ஜார் பிளக்கின் அப்போ இது என்ன பண்ண போகுது அந்த ஜாரா மாற்றுறதுக்கு உண்டான எல்லா வேலையையும் அந்த ஜார்லேருந்து என்ன பண்ணணுன்ற வேலையை எல்லாத்தையும் இது செய்ய போகுது அதோட வெர்ஷன் போட்டுக்கிட்டேன் இது இதோட கான்ஃபிகரேஷனில் நான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்களேன் அங்கே நம்ம கான்ஃபிகரேஷனில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம் இந்த சோர்ஸ் டார்கெட் இதை எடுத்துக்கணும்னு சொன்னோமா இதோட கான்ஃபிகரேஷனில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஆர்கைவ் பண்ணும் அதாவது ஜிப் பண்ணும் எதுன்னா மேனிஃபெஸ்ட் ஃபைல்ஸில் எல்லாத்துலேயுமே மெயின் கிளாஸாக இந்த கிளாஸை எடுத்துக்கணும்னு சொல்கிறேன் புரியுதா எக்ஸ்டென்ட் ரிப்போர்ட் வயா மேவனுக்குள்ளே செலினியம் டெஸ்ட்டுன்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது அதுக்குள்ளே ஓப்பன் கூகுள்னு ஒரு கிளாஸ் இருக்குது அந்த கிளாஸை மெயின் கிளாஸாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அதோட கிளாஸ் பார்த்து ஆட் பண்ணணும் சரி இதோட லைப்ரரிஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணணும்னா லிப்னு ஒரு ஃபோல்டர் போட்டு அதுக்குள்ளே நான் காப்பி பண்ணணும்னு சொல்ல போகிறேன் இந்த இது புரியுதா
இதை செஞ்சாச்சு. இப்போ எது மெயின் கிளாஸ்னு சொல்லியாச்சு. லிப்புன்னு ஒரு ஃபோல்டரையும் நான் இந்த இடத்துல கிரியேட் பண்ணிட்டேன். நம்ம எப்படி இந்த இடத்துல ஒரு சப் ஃபோல்டர் போட்டு நமக்கு இங்கே ஓப்பன் கூகுள்னு ஒரு ஃபோல்டர் வந்துச்சு, அந்த மாதிரி நான் லிப்புன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இப்போது லிப்புன்னு ஒரு ஃபோல்டர் மட்டும்தான் கிரியேட் ஆகிருக்கு, டிபெண்டன்சிஸ் எல்லாமே எங்கே போகணும், அந்த லிப்புன்ற ஃபோல்டருக்குள்ளே போகணும், கரெக்டா? அப்போ அந்த ஃபோல்டருக்குள்ளே அதெல்லாம் காப்பி பண்ணுறதுக்கு ஒரு பிளகின், அவ்வளோதான். மேவனில் இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாத்தையுமே நம்ம பிளகின் வச்சு தான் எழுதுவோம், புரியுதா? இந்த டிபெண்டன்சி பிளகின் இது என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். இதோட ஐடியா காப்பி டிபெண்டன்சி, எக்ஸிக்யூட் ஆகும்போது காப்பி காப்பி பண்ணுது எதனா டிபெண்டன்சிஸை, ஓகே? அதோட கோலும் பார்த்தீங்கன்னா காப்பி டிபெண்டன்சிஸ் தான். இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்லாம் எந்த அவசியமுமே இல்லை. டிபெண்டன்சி காப்பி பிளகின் கூகுளில் போட்டிங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடும். இதை யாரும் இந்த ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லுங்கள்லாம் இன்டர்வியூவில் உங்களை யாருமே கேட்க போகிறது கிடையாது. அப்படி கேட்டாங்கன்னா அவங்கெல்லாம் ஹைஸ்கூல் மாஸ்டர்னு தான் அர்த்தம், வேறு யாருமே கிடையாது, சரியா? உங்களுக்கு இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சால் போதும். உங்களுக்கு ரெஃபரன்ஸ் லைப்ரரிஸ்லாம் இருக்குது, ரன் ஆக மாட்டேங்குது, கோடு வந்து அந்த ஜார் வந்து அந்த ரெஃபரன்ஸ் லைப்ரரிஸ்லாம் ரெஃபர் பண்ணல, இப்போ நீங்கள் இதை மேவனில் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், மேவன் டிபெண்டன்சி பிளகின் எடுத்து போட்டுட்டு காப்பி டிபெண்டன்சி கோலை யூஸ் பண்ணோன்னா எனக்கு ஒர்க் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும், அவ்வளோதான், சரியா? ஸோ இப்போ நம்ம இது என்ன சொல்லியிருக்கோம், அந்த லிப் ஃபோல்டருக்குள்ளே இதெல்லாம் வரணும்னு சொல்லியாச்சு. இதை சேவ் பண்ணோன்னா மறுபடியும் பில்டிங் ஒர்க் ஸ்பேஸ்னு வரும், சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எரர் அடிக்குதா? எப்போல்லாம் நீங்கள் பிளகின் ஆட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் ப்ராஜெக்ட் எரர் அடிக்கும், ஓகே? எரர் அடிச்சதுன்னா என்ன பண்ண போகிறோம், மேவனுக்கு போயிட்டு மேவன் எங்கே அப்டேட் ப்ராஜெக்ட் கொடுத்தோம்னா, ஓகே கொடுத்தோம்னா ப்ராஜெக்ட்டு அப்டேட் ஆக ஆரம்பிக்கும். அப்டேட் ஆகி முடித்தோடனே எரர் போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மறுபடியும் போய் நம்ம ஜாரை ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ பில்டு பாத் ரன் ஆஸ் மேவன் பில்டு. இல்லை நான் ஃபஸ்ட்டு தடவை பேக்கேஜ்னு கொடுத்துட்டேன்னு தெரியாமல், எனக்கு இந்த தடவை பேக்கேஜ் வேண்டாம், வேறு ஏதோ வேணும், நான் வேறு ஒரு கான்ஃபிகரேஷன் இல்லை கோல் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த பில்டு டாட் டாட்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்கிறதுக்கான ஆப்ஷன் கிடைக்கும், சரியா? ஸோ ரைட் கிளிக், ரன் ஆஸ், நம்ம மேவன் பில்டு தான் பண்ண போகிறோம், பில்டு கொடுக்குறோம். இப்போ நான் இன்னொன்று கிரியேட் பண்ணனால அது அப்படி போகுது. பேக்கேஜ் நான் எதுவுமே பண்ணாமல் எம்டியாக கொடுத்தேன் பாருங்கள், அதனால் அதுவும் வந்துக்கிட்டு இருக்கு. பேக்கேஜ் தான் நான் கொடுக்க போகிறேன், பேக்கேஜ் ஆகுது. இப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எது மெயின் கிளாஸுன்றதையும் எந்தெந்த லைப்ரரிஸ் எல்லாத்தையும் இந்த மெயின் கிளாஸ் ரன் ஆகும்போது ரெஃபர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த கிளாஸ் பார்த்தையும் நம்மளோட இந்த மெட்டா என்எஃப் ஃபோல்டருக்குள்ளே மேனிஃபெஸ்ட் டாட் எம்எஃப் ஃபைல் இருந்தது இல்லை, அதில் ரெஃபர் ஆகிருக்கும், தெரியுதா? கிளாஸ் பார்த்து பாருங்கள், லிப்புக்குள்ளே இருக்கிற இந்த ஜார் எல்லாமே ரெஃபர் பண்ணிக்கணும். மெயின் கிளாஸ் இதுதான் மெயின் கிளாஸ், ஆட் ஆகிடுச்சா? உங்களோட மேவன் ப்ராஜெக்டை ரன் பண்ணும்போது நோ மெயின் மேனிஃபெஸ்ட் அட்ரிபியூட்னு வந்துச்சுன்னா இதுதான் பிரச்சனை, இந்த ஃபைல் தான் கல்ப்ரிட், இவனை தான் தூக்கி போட்டு இது எல்லா டேட்டாவையும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும், ஓகே? இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு தடவை தெரிஞ்சிக்கிறதுக்கு படாத பாடுபட்டு 10-15 வெப்சைட்டை தேடி பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு யார்ட்டெல்லாம் கேட்டு தெரிஞ்சு கற்றுக்கிட்டேன், ஓகே? ஆனால் எனக்கு சொல்லி கொடுத்தவங்களே யாரும் ஒழுங்காக சொல்லித்தரல, அது வேறு விஷயம். எப்படி சொன்னால் ஈஸியாக புரியும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோடய ஒரே எய்ம். இது யாரையும் மட்டம் தண்டுறதுக்கோ யாரையும் பெருசாக பேசுகிறதுக்கோ ஒன்றும் இல்லை. ஸோ இது உங்களுக்கு புரியலை அப்படின்னா அதில் எந்த யூஸுமே இல்லை. இந்த அப்ரோச் உங்களுக்கு புரியலை அப்படின்னா தயவு செஞ்சு அதை சொல்லுங்கள். இது புரியுதுன்ற நம்பிக்கையில் தான் நான் போய்கிட்டே இருக்கேன், ஓகே? ஃபைன், ஆட் பண்ணிட்டோமா? இப்போது நமக்கு ஜாரு ஜென்ரேட் ஆகிருக்கும். இல்லை சர்ப்ரைஸ் எலமெண்ட் காஸ்ட் லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம், டார்கெட் ஃபோல்டருக்குள்ளே, இந்த டார்கெட்குள்ளே தான் எல்லாமே இருக்கும். இங்கே தான் ஜாரு. ஸோ ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருந்ததை க்ளோஸ் பண்ணிவிட்டு சிஎம்டி அடித்தோம்னா ஜாவா ஹைஃபன் ஜார் எக்ஸ்டென்ட் ரிப்போர்ட் வயா மேவன் ஸ்னாப்ஷாட் டாட் ஜார் ரன் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகணும்னா, ஓன்லி லோக்கல் கனெக்ஷன்ஸ் அலோடு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌசர் லான்ச் ஆகணும். லான்ச் ஆகிட்டு சூப்பர், லான்ச் ஆகிடுச்சு. லான்ச் ஆகி முடித்ததுக்கப்புறம் ரன் ஆகிட்டு என்ன ஆகணும் நமக்கு, இந்த இடத்துல நமக்கு அந்த ரிப்போர்ட் டாட் ஹெச்டிஎம்எல் ஃபைல் அதுவும் ஜென்ரேட் ஆகணும், ஓகேவா? ஸோ ப்ரௌசர் லான்ச் ஆகிடுச்சு, ப்ரௌசர் வாட்ஸ்அப் டக் என்டர் க்ளோஸ். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு என்ன ஜென்ரேட் ஆகும், ரன் ஆகி முடிச்சிருச்சா? ரன் ஆகி முடிச்சிருச்சு, இங்கே பாருங்கள் ஃபைல் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ரிப்போர்ட் ஃபைலை
ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, நமக்கு இந்த ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு, நம்ம பில்டு பண்ணியாச்சு. இதுதான் ப்ராசஸ், இதுதான் இண்டஸ்ட்ரியில் நடக்கும். கோட் அடிச்சுட்டு இப்படி தான் அவங்க கொடுப்பாங்க. ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள். இதுதான் பில்டு ப்ராசஸ், இதை தான் நம்ம இங்கே கிளியராக பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ பேசும்போது நான் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயம் சொல்லிடலாம், பட் எழுதும்போது யூசரை என்கேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் இந்த கோமாளி வேலையெல்லாம். ஓகே, ஸோ இது ரன் ஆகிருக்கும், ரன் ஆகலை அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், என்னான்னு சேர்ந்து பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சரியா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம மேவனில் பார்க்க போகிறது ஒரே ஒரு சின்ன வீடியோ, டாக்குமெண்டேஷன் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அந்த டாக்குமெண்டேஷனை பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மேவனில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே தியரி தான். 85% நம்ம மேவனை முடித்தாச்சு. இவ்வளோ தான் மேவன், இந்த மூணு வீடியோ தான். ஓகே, கொடூரமாக கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினச்சி வச்சு செஞ்சு கேள்வி கேட்டே தீரணும்னு நூக்கான் காரணம்னா மட்டும்தான் கஷ்டம். நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு இதை விட எதுவுமே தேவையில்லை. சரியா? ஃபைன், இது கூட ரிலேட்டடாக இன்னும் கொஞ்சம் படிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்த வீடியோவில் டாக்குமெண்டேஷன் எப்படி நமக்கு மேவனில் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? சியர்ஸ், தேங்க்ஸ்.